நேபாளில் நிஷா கிம்ரி, நேபாள், நேபாள் நிஷா கிம்ரி, அவள் ஃபோட்டோ போடுங்க பாருங்க. இவ தான் மிஸ் நேபாள், மிஸ் நேபாள், ரொம்ப அழகு, ரொம்ப அழகு. ஏழை வீட்டில் பிறந்தவ, ஏழை வீட்டில் பிறந்தவ, அவளுடைய பிரயாசம், அவளுடைய முயற்சி, அவளுடைய எல்லா நிமித்தம் பார்த்திங்கன்னா 2019 அவள் வந்து உலகத்துக்கு தெரிய ஆரம்பித்தாள். 2020 மிஸ் நேபாளாய் மாறி போனாள். அவ்வளோ அழகு, ஹோல் நேபாளும் அவ்வளோதான் தேடி போகிறது. அட்வர்டைஸ்மெண்ட் நிறுவனம், படக்குழுவினர்கள், டைரக்டர்ஸ், பெரிய பெரிய பணக்கார, ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் போய் வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. திடீரென்று 2021 அவளுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஏற்பட்டது. ஆக்சிடெண்ட்டில் விபத்தில் தள்ளப்பட்டால் அவளுக்கு இருந்த பணத்தெல்லாம் செலவழிச்சிட்டே இருக்கிறாங்க மருத்துவமனைக்கு. நாட்கள் ஆகுது, மருத்துவர்கள் கைவிடுறாங்க, ஃபேமிலி கைவிடுது, நண்பர்கள் கைவிடுகிறாங்க, வந்து வந்து நின்ன நிறுவனங்கள் கைவிடுகிறது, படக்குழுவினர்கள் கைவிடுகிறார்கள், அட்வர்டைஸ்மெண்ட் நிறுவனம் கைவிடுகிறது, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. எவ்வளோ அழகான பிள்ளை, 2021 பாருங்க எப்படி இருக்காங்க. அவள் நிலமை ஒரு 2 இயர்ஸில் டோட்டலாக அவளுடைய வாழ்க்கை தலைகளாக மாறிட்டு, ஓடி ஓடி வீட்டு வாசலில் வந்து நின்று எனக்கு நடி, என் நிறுவனத்துக்கு வா, என் படத்தில் நடி, என் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நீ போஸ்ட் கொடு, ஒரு வார்த்தை சொல்லுன்னு சொன்ன நேபாள் மாடல், நேபாள் மிஸ் நேபாள். ஆனால் அதுக்கடுத்தது இவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரே ஒரு ஆள், அவன் மாத்திரம் ஃப்ரெண்டு, எல்லாத்திலையும் ஹெல்ப் கேட்குறான், முடியல, எல்லாரும் கைவிட்டார்கள். 2021 அவள் மறித்து போனார். யாருமே அவளை விசாரிக்க வரல. அவளுடைய நிலைமை அவ்வளவு பரிதாபமாயிற்று. நாட் ஓன்லி நேபாள், தமிழ்நாடு, இன் கேரளா, இன் பாம்பே, எத்தனை சினி ஆக்டர்ஸ் பார்த்துருக்கீங்களா, ரோட்டில், ஹாஸ்பிட்டலில் அனாதையாக கிடந்த எத்தனையோ ஃபோட்டோஸ் என்னால் காண்பிக்க முடியும். ஒரு காலத்தில் ஓஹோன்னு இருந்த ஆட்கள், ஆனால் காலம் ஒரு வியாதியோ, ஒரு ஆக்சிடென்ட்டோ, ஒரு இழப்போ யாருமே வந்து பார்க்க இல்லை, விசாரிக்க இல்லை, முடிவு பரிதாபம். எல்லாம் இருக்கும்போது தான் வருவான், எல்லாம் இருக்கும்போது தான் வருவான். உலகமே அப்படி தானே, இல்லாத போது எவனா வருவானா என்ன? இல்லாத போது ஒரே ஒருத்தர் மட்டும்தான் விசாரிக்க வருவார். யார் போனாலும், யார் கைவிட்டாலும், யார் வந்து போனாலும், யாரே நஷ்டம் என்று என்னை விட்டு தூர தள்ளினாலும், தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும், கர்த்தரோ